Hi guys, welcome back. So first of all, இந்த கண்டென்ட் பார்த்த உடனே என்னடா டிஃப்ரெண்டா இருக்கு வீடியோ அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ இல்லைங்க, இதுக்கப்புறம் ஒரு 100 நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. பட் பிளாக் வந்து அதுக்கு கண்டினியூவா போயிட்டு இருக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 100 நாள் சேலஞ்சை வந்து இப்ப நான் உங்க முன்னாடி இருக்க போறேன். இன்னைக்கு டேட் பாத்தீங்க அப்படின்னா July 18th. எப்படி இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு 8 மணிக்கு மேல, நைட்டு 8 மணிக்கு மேல தான் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா October 25th தான் 100 நாள் முடியுது. ஸோ அந்த 100 நாளில் எந்த அளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட முடியும் அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி சேலஞ்சாக எடுக்க போகிறேன். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டயட்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு பட்ஜெட் கிடையாது. நார்மல் ஃபுட்டு, வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் சாப்பிட்டு இந்த 100 நாளை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு Day 1லேருந்து Day 100 வரைக்கும் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் முன்னாடி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது. தி அஃபீஷியல் கோச் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு தான் இந்த சேனல்லையே ஓப்பன் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பற்றி ஃபுல்லாகவே போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட்டு இடையில ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பிளாக்ஸ், அப்புறம் இப்படி இப்படின்னு சம்மந்தமே எல்லாம் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் பண்ணியிருக்கணும். இப்போ பிளாக்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அனுபவங்கள், அங்கே என்ன எப்படி என்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக சொல்லி காமிச்சிடலாம். பட் இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த பாடியை பார்த்து அந்த பாடியில் என்ன மாதிரியான அஃபெக்ஷன் இருக்குது, எந்த மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அவங்க டயட்டாக இருக்கட்டும் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் பிளானை பண்ணுறது ஒருத்தங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் நாலேஜ் தெரியுங்க ஃபிட்னஸ் பற்றி. பட் அதை வச்சு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா அது யாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் ஏதாவது ஒரு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மிஸ்டர் தமிழ்நாடு அடிக்கிறதா நம்ம ட்ரீமு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற நீங்கள் நம்புவீங்க. ஸோ இந்த 100 நாளில் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் நார்மல் வீட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த சேலஞ்சுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கானாலும் போவேன். அந்த 100 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிக்சர்ஸும் நான் போட மாட்டேன். இன்ஸ்டால் சரி, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எதாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் போட்டிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த 100 நாள் சேலஞ்சில் வந்து எந்த ஒரு இமேஜ் மட்டும் ஷேர் பண்ண போகிற கிடையாது. Day 1 எப்படி இருக்குது பாடி அப்படிங்கிறத பார்த்துட்டு Day 100 எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான டயட்லாம் டெய்லி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து 100 நாள் கழித்து நான் வரிசையாக சொல்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து அதாவது 100வது நாள் வரைக்கும் எந்த மாதிரியே டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு வெயிட்டை வந்து நான் உங்கள் முன்னாடி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் 100வது நாள் வெயிட்டையும் நான் காட்டுறேன். ஒவ்வொரு நாள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கு, எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கேன், அப்புறம் என்னென்ன டயட் பண்ணேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க, 100 நாளுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள் முன்னாடி காட்ட போகிறேன் என் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமை. நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சர், நம்ம சொன்ன முடியல எந்த ஒரு டயட்டையும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால் மிச்சர் சாப்பிடலாம்.